ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ டுடே வந்துட்டு என்ன டாபிக், எதை பற்றி பார்க்கலாம் பார்க்குற முன்னாடி வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அது வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து போடுங்க, ஓகேவா? அதாவது நீங்கள் டெய்லி எந்திரிக்கிறது வந்து அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்களா? அப்படி எஸ்ஆர்னோட அலாரம் வச்சு எந்திரிக்கமாக இருந்தால் என் எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னு சொன்னீங்கன்னா நோ போட்டுக்கலாம், ஓகேவா? தே நீங்கள் எந்திரிக்கிறது, அதாவது இப்போ திங்கக்கிழமை இருந்துட்டு, அதாவது வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸில் வந்துட்டு நீங்கள் எந்திரிக்க வந்து டிஃபர் ஆகுது அந்த டைமிங். இப்போ அதாவது இப்போ திங்கக்கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறது, அதே வந்துட்டு சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா காலையில் 8 மணி 10 மணி இந்த மாதிரி எந்திரிக்க லேட்டாக எந்திரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து லேட்டாக எந்திரிக்கிறது இல்லை, அதோட வந்து சீக்கிரமாக எந்திரிச்சா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வந்துட்டு வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸ் வந்து எந்திரிக்க வந்து டைம் டிஃபர் ஆகுதா? ஸோ அதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நார்மலாக எந்திரிச்சு ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, இல்லைன்னா ஒர்க் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஆனா இல்லை வந்துட்டு ஒரு ஈவினிங், அதாவது ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே இல்லைன்னா வந்துட்டு ஒரு 6 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப டயர்டாகி போயிடுறீங்களா, இல்லை டயர்டே இல்லாமல் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஐயோ ஒர்க் பண்ணணுண்டா அப்படின்னு போகிறீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு டயர்டாகவும் இல்லை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜாபு போயிட்டு அங்கே தூங்குற மாதிரியும் ஒரு ஆக்டிவாக இல்லாமலாம் இருந்துச்சு, அந்த மாதிரி ஃபீல் ஆனால் கூட எஸ்ஆர்னோ. ஸோ இது வந்துட்டு கமலில் சொல்லுங்க. எதுக்கடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த டாப்பிக்கில் வந்துட்டு சோசியல் ஜெட்லாக் பற்றி வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது சோசியல் ஜெட்லாக், நார்மலான ஜெட்லாக்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். நார்மலான ஜெட்லாக்லாம் என்னென்னா, அதாவது டைம் ஜோன் வந்து டிஃபர் ஆகும். அதாவது இப்போ வந்துட்டு நான் இந்தியாவில் இருக்கிறேன், திடீர்னு யூஎஸ்ஏக்கு வந்துட்டு இப்போ கிளம்பி போகிறோம், ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் வந்து, அதாவது நமக்கு நார்மலாகவே எல்லாருமே வந்து யூஎஸ்ஏல இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்களா, எனக்கு இங்கே பகலாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்துட்டு அந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்டாக இருக்கும், இல்லை இங்கே நை பகலாக இருக்கிற டைம் வந்து அங்கே நைட் இருக்குது. இந்த மாதிரி வந்து டைம் வந்து டிஃபரில் தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது. நான் இப்போ இங்கேருந்து அங்கே போகவும் என்னால் வந்துட்டு உடனே வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா வந்து இந்தியாவில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நான் இருந்துட்டுருக்கேன், ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ யூஎஸ்ஏ போகிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா போனோன்னா வந்து நைட்டாக இருக்குது, பட் வந்து எனக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா பகலாக இந்தியாவில் இருக்கும். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒழுங்காக ஸ்லீப் ஆகாது, எனக்கு ஒழுங்காக தூக்கம் வராது, ஒழுங்காக வந்து எந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியாது, டயர்டாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜெட்லாக் சொல்லுவாங்க. இதே வந்துட்டு சொசைட்டியை பொறுத்து, என்னடா சொசைட்டியை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு என்னோடய நார்மலாக வந்துட்டு ஒரு 6 மணி எந்திரிக்கிறது, ஓகேவா? பட் வந்துட்டு நான் அலாரம் வச்சு 5 மணிக்கே வச்சு எழுந்திரிச்சு, இல்லைன்னா 4 மணிக்கே வச்சு எழுந்திரிச்சு 6 மணிக்கே வேலைக்கு போனோம்னா நான் வந்து 2 மணி நேரம் முன்னாடியே வந்து எந்திரிக்கிறேன். அதாவது சொசைட்டியை பொறுத்து எந்திரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொசைட்டினா நான் வந்துட்டு வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் காசு ஏர்ன் பண்ண முடியும், காசு வந்தால் தான் நான் வந்து லிவிங் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்து வந்துட்டு வர்றது தான் வந்துட்டு சோசியல் ஜெட்லாக். அதை வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு 2 வகையான கிளாக்ஸ் இருக்குது. 2 வகையான கிளாக்ஸ்னால் எல்லாம் வந்து அனலாக் டிஜிட்டல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்துட்டு சன், அதாவது சூரியன் லைட் வெளிச்சம் இருக்குல்ல, வெளிச்சத்தை பொறுத்து ஒரு கிளாக், அதாவது நம்ம எர்த்தில் வந்து இருக்கிறோம், இது வந்து காலையில் இது நைட்டு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சர்க்கிளாக வந்துட்டு சன்லைட்லேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், ஓகேவா? இது ஒரு கிளாக் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கிளாக் என்னென்னா, நம்ம பாடியோட கிளாக், அதாவது பாடி வந்துட்டு இப்போ இப்போ ஃபுட்டு சாப்பிட்டேன்னா இந்த டைமுக்குள்ளே வந்து டைஜஷன் ஆகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த டைமுக்குள்ளே வந்து தூங்கினேன், என்னோடய பிரெயின் வந்துட்டு ஒரு 7 to 8 ஹவர்ஸ், டீனேஜராக இருந்தால் 7 to 8 ஹவர்ஸ் ஆகுதா, 7 to 8 ஹவர்ஸ் வந்து நான் வந்து நல்லா தூங்கணும், அப்படின் தான் வந்து என்னால் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். தென் வந்துட்டு மற்ற பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி வந்து பாடிக்குன்னு ஒரு கிளாக் வந்து இருக்குது. அது வந்து யூஸ்வலாக ஒவ்வொரு பாடி எதோட சிங்க்ரோனைஸ் ஆகிருக்கு, நம்மளோட இந்த சன்னோட கிளாக் தான். நம்ம வந்து நம்மளை சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க, நம்ம காலையில் எந்திரிக்கிற டைம் வந்துட்டு, அதாவது சூரியன் ரைஸ் ஆகிறதா சன்ரைஸ் அப்போ வந்து நம்ம வந்துட்டு எந்திரிக்கணும், சன்செட் அப்போ வந்துட்டு நம்ம போய் படுத்துடணும், இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க்கை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தான் வந்து நம்ம பாடி கிளாக்கும் வந்துட்டு இந்த சன் கிளாக்கோட வந்து சிங்க்ரனைஸ் ஆகிது, ஒர்க் ஆகிட்டு. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஜென்ரலான என்ன 9 o'clock to 5 இல்லைன்னா 10 to 6 அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும், மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரெசென்ட்ல வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது, நம்ம வந்து 7 மணிக்கே போகணும், 8 மணிக்கெலாம் போகணும், 6 மணிக்கே போகணும் இருக்குது. ஸோ என்ன 10 மணி இல்லைன்னா 9 மணி இல்லைன்னா நம்ம பொறுமையாக வந்துட்டு ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு
ஈவினிங் வந்துட்டு 5-6 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு வந்து படுக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாடி கிளாக் வந்து சிங்க்ரனைஸ் இருக்கு. இன்னொரு கிளாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் கிளாக். அந்த கிளாக் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து நீ 7 மணிக்கே வரணும், ஸ்கூலுக்கு வந்து 6 மணிக்கே வரணும். இருக்குது 6 மணிக்கு வர ஸ்கூல் இருக்குது, 5 மணிக்கு வர சொல்கிற ஸ்கூல் இருக்குது. அதேமாதிரி வந்து ஜாப் வந்து நீ நைட் வந்து மிட் நைட்ல வந்து ஒர்க் பண்ணணும், நைட் வந்து 10 மணிக்கு வந்துட்டு காலையில் 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும், 11 மணிக்கு வந்துட்டு காலையில் 5 மணி இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட இதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்துட்டு லீவ் பண்ணோம்னா என்ன காசு வேணும், காசு வேணும், நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த இது தகுந்தாப்புல வந்துட்டு ஒர்க் ஆகுது வந்து சோஷியல் கிளாக். இதோட வந்து நம்ம பாடி கிளாக் வந்துட்டு சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு ஜெட்லாக் கிடையாது. சிங்க்ரனைஸ் ஆகாமல் போயிருச்சுன்னா தான் அதை வந்துட்டு வந்து சோசியல் ஜெட்லாக் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நான் முன்னாடியே ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், அதாவது வந்து நம்ம அலாரம் வச்சு எந்திரிக்கிறோமா அப்படின்னு. அலாரம் வைக்காமல் எந்திரிச்சோம்னா அது வந்து பாடி கிளாக், பாடி வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு. அலாரம் வச்சு இப்போ வந்துட்டு என்னோடய பாடி வந்துட்டு நான் வந்து 8 மணி வரைக்கும் தூங்கணும்னா அப்படின்னு சொல்லுது. ஆனால் வந்து நான் அலாரம் வச்சு 6 மணிக்கே எந்திரிச்சா தான் 8 மணிக்கு வந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சிட்டு போய் 8 மணிக்கெலாம் 8:30 ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த டைம் என்னாவது நம்ம வந்துட்டு 2 மணி நேரம் வந்து கடன் வைக்கிறோம், இதுக்கு தூக்கத்துக்கு வந்து கடன் வைக்கிறோம். அதை வந்து நம்ம வந்துட்டு அந்த கடன் வந்து திருப்பி வந்து பே பண்ணணும்ல, அது வந்துட்டு நம்ம நைட்டு வந்துட்டு சீக்கிரமாக படுத்து பே பண்ணிட்டோம்னா ஓகே. இதே வந்து ரெகுலராக போயிட்டு இருந்தால் நம்மளோட பாடி கிளாக் வந்துட்டு அந்த சோசியல் கிளாக்கோட சிங்க்ரனைஸ்டு ப்ராப்ளம் இல்லை. அதுவே வந்துட்டு நம்ம வந்துட்டு நைட்டு வந்துட்டு தூங்காமல் வந்து திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு 2 ஹவர்ஸ் கடன் வச்சிடறோம். நம்ம வந்துட்டு தூங்காமல் வந்துட்டு நைட் வந்து 12 மணி வரைக்கும் இந்த மாதிரி முடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரா வந்துச்சு. வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம போய் அந்த கடனை வந்து பே பண்ணுறோம். அதை வந்து இது எப்படின்னு பார்த்தோம்னா 5 நாள் வந்துட்டு நம்ம கடன் வச்சுட்டு வீக்கெண்ட்ஸில் 2 நாள் மட்டும் அதை சமாளிக்க முடியுமா, அது வந்து மேட்ச் ஆகாதுல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த சோசியல் ஜெட்லாக் வருது. ஸோ இதனால வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க, அது ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது. ஃபஸ்ட்டு சிப்ளானா அவங்க வந்து மெயினாக வந்து ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, ஓகேவா. தென் வந்துட்டு ஆல்கஹாலுக்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க, அதுவும் நம்ம வந்து கெஃபைன் வந்து அதிகப்படுத்துவாங்க. அது சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லை கோலாவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு காஃபியாக இருக்கலாம், எதாக இருந்தாலுமே அது அவங்க வந்து கெஃபைன் வந்து அதிகமாகும். இது வந்துட்டு ஜெனரலாக வந்து அவங்களோட இது இருக்கும். இதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு குண்டாக இருப்பாங்க, ஒபிசிட்டியோடு இருப்பாங்க. நார்மலாக வந்துட்டு ஒல்லி, அதாவது ரொம்ப தின்னாக இல்லாமல் வந்துட்டு ஒரு மீடியம் இதில் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு சோசியல் ஜெட்லாக் ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சீக்கிரம் வந்து குண்டாயிருவாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் ரிலேட்டடாக வந்துட்டு நிறையா வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து கான்சிக்வன்சஸாக வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு சொசைட்டியோடு வந்துட்டு இது பண்ணி தான் போய் ஆகணும். இதை வந்து எதாவது ப்ரிவென்ட் பண்ணலாமா பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த லைட் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். மெயினாக 3 இது யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அதை வந்து நம்மளோட ஏஜ் வந்துட்டு ஒத்துழைக்கணும். டீனேஜராக இருந்தால் 7-8 ஹவர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆகிட்டோம்னா 6-5-6 ஹவர்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஸ்லீப் பண்ணணும். பட் வந்து ஏஜ் வந்து நம்மளுக்கு வந்து வளர்ந்துருக்கனால வந்து ஏஜ் வந்துட்டு நம்ம இது பண்ண முடியாது. அதுவும் நம்மளை வந்துட்டு இந்த சோசியல் ஜெட்லாக் வந்துட்டு நம்மளோட ஜீன்ஸ் பொறுத்து, சில ஜீன்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு 6 ஹவர்ஸ் நம்மளோட பாடி ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஜீன்ஸ் செல்ஸ் வந்துட்டு 6 ஹவர்ஸ் தூங்கினாலே போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு சில இது பார்த்தோம்னா 8 ஹவர்ஸ் வந்து வரும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த பாடியை பொறுத்தனால வந்து அதே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பட் லைட் லைட் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சன்லைட்டாக வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். சிம்பிளாக வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்துட்டு அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அதுலேருந்து வர ப்ளூ லைட் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா நீ வந்து தூங்கக்கூடாது, இது என்ன டே லைட்டாக தான் இருக்குது, நீ வந்துட்டு இது டே டைம் காலையில் தான் இருக்குது, நீ தூங்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் சொல்லிட்டு. அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம நைட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தூக்கம் வந்துடாது. அதனால தான் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி இல்லை 1 ஹவர் முன்னாடி வந்துட்டு இந்த மொபைல் ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் நல்லா தள்ளி வச்சுட்டு நம்ம வந்துட்டு தூங்கணும்னு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வந்துட்டு மொபைல் ஃபோன் நோண்டிட்டுருக்கா அதுலேருந்து வர ப்ளூ ரேடியேஷன் என்ன நம்ம ஐக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா, இது இன்னும் காலையில் தான்டா இருக்குது, வெளியில் வந்து இருட்டாக தான் இருக்குது. பட் வந்துட்டு நம்ம ரூம்லாம் வந்து சாத்திட்டு மொபைல் ஃபோன் வந்து அந்த லைட் வந்து நம்ம நம்பறதுனால வந்துட்டு இன்னும் காலையில் தான் இருக்குது, தூங்காதான் தூங்காதான்னு சொல்லுது. இதனால தான் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து தூங்க மாட்டேங்கிறோம். இதனாலேயே வந்து சோசியல் மீடியா. ஸோ வந்து இந்த லைட் வந்து கரெக்டாக வந்துட்டு வர மாதிரி வச்சுக்கணும்.
மோஸ்ட்லி முன்னாடிலாம் வந்து எப்படி இப்போ ஃபார்மர்ஸ்லாம் இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து எப்படி இருந்திருக்கோம், அவங்க வந்துட்டு சன்லைட்டில் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணுவாங்க, தென் வந்துட்டு ஈவினிங் வந்து சன் செட் ஆனவனே வந்து போய் தூங்கிடுவாங்க. பட் வந்து இப்போ அப்படி இருக்கணும், எல்லாம் வந்து ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம், மோஸ்ட்லி வந்து எல்லா ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து க்ளோஸ்டு விண்டோவில் தான் இருக்குது, நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான லைட் வந்து காலையில் வந்து வர மாட்டேங்குது. அந்த லைட் வந்து பட்டால் தான் வந்துட்டு நம்ம வந்து ஆக்டிவாக இருக்க முடியும். சில ஃபங்க்ஷன் நம்ம பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனே வந்துட்டு அந்த லைட் ஃபோட்டான்ஸில் தான் வந்துட்டு எனர்ஜி எடுத்துகிட்டு அது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ அந்த ஃபோட்டான்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும், அதனால் வந்து டயர்ட்னஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இதிலே வந்து சில ஸ்டடீஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ்ஏல வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு கனெக்ட் பண்ணாங்க, ஸ்கூல் மீன்ஸ் ஒரு ஹை ஸ்கூல் லெவலில், அங்கே வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 10 மணிக்கு வர சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரமாக போக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்கள வந்து மானிட்டர் பண்ண போகிறேன். இந்த கார் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு அவ்வளோ டிப்ரெஸ்டாக நர்வஸாகவும் இருந்திருக்காங்க. எப்போனா வந்துட்டு இந்த சோஷியல் ஜெட்லாக் நேரத்தோடு வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லிவிட்டு ஒரு 7 மணிக்கே ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கிளாஸ் நடத்திட்டு சொல்கிறாங்க. பட் இதனால் வந்து இது சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி, பெரிய கம்பெனி ஜப்பானில் வந்துட்டு அவங்க இதில் வந்துட்டு அவங்க ஒர்க்கர்ஸை வந்து ஃப்ரீயாக ரிமோட் டைமுக்கு வந்து விட்டாங்க. ரிமோட் டைம்னா என்னென்னா 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், நீ வந்துட்டு எப்போ வேணால் வந்துக்கோ எப்போ வேணால் போய்க்கும், அதாவது எப்போ வேணால் போய்க்கோ மீன்ஸ் அந்த 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு போய்க்கும், ஓகேவா? அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 350 பில்லியன் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரோட அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு சோசியல் ஜெட்லாக் வந்துட்டு அவாய்ட் பண்ணோம்னா, சோசியல் ஜெட்லாக் வந்து இதுலேருந்து என்ன தெரியும், சோசியல் ஜெட்லாக் வந்து அவாய்ட் பண்ணோம்னா நம்ம பாடி கிளாக் கூட வந்துட்டு சில மாதிரி லிவ் பண்ணோம்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, நம்ம வந்துட்டு அதிகமாக வந்து ஆக்டிவாக இருக்கும், நல்லா வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு இந்த டயர்ட்னஸ் இருக்காது, ரொம்ப ட்ரௌசினஸ் இருக்காது, அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு. பட் வந்து ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து சுச்சுவேஷன் ஆகணும். ஏன்னா வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு 8 o'clock 9 o'clock ஆஃபீஸ் போகணும், அப்போ வந்து ஸ்கூல் சில்ட்ரனை வந்து கொண்டு போய் 7 o'clock வந்து ஸ்கூலில் விட்டு போகணும், 6:30 இல்லைன்னா 7:30 அந்த மாதிரி விட்டுட்டு போகணும். இது வந்து ப்ராக்டிக்கல் ஆகுமான்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு நேரத்தோடு வந்து எழுப்ப வைக்கிறது, அவங்கள வந்து பேரண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு சீக்கிரமாக தூங்குறது. ஏன்னா வந்து நம்ம பாடிக்கு வந்து 8 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் வேணும். அந்த 8 ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம நைட் வந்து ஒரு 9 மணி இல்லைன்னா வந்துட்டு ஒரு 11 o'clockல வந்து படுத்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து கண்டினியூ ருட்டீன் ஆகிட்டு இருந்தோம்னா வராது. இதே தான் வந்துட்டு நம்மளோட பயாலஜிக்கல் பாடி கிளாக் ஃபங்க்ஷன் வந்துட்டு, பாடி கிளாக் வந்துட்டு சிம்பிளாக என்னென்னா நம்மளோட பாடி கிளாக் வந்துட்டு இந்த சோசியல் கிளாக்கோட வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த சோசியல் ஜெட்லாக் வந்து வராது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் எதாவது இருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்போ போல் உங்ககிட்ட இருந்து பை பை.